சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைப்பதுடைய கிருபை நிர்மலமாகாதது சுத்த கிருபை கிருபையினால் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம் சாமி. பெயருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறனாலும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி அதை துதிக்கிற ஆண்டவரே துதி எங்க நாவிலே வைத்து கர்த்தருக்கு புது பாட்டை பாட பாடுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடிவந்தங்களோடு கூட இந்த வார்த்தையில் இடைப்பட்டு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பாதுகாத்து வைக்கிறோமையும் இப்படி கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இதை மகத்துவங்களை கற்றுக் கொடுங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க, வழிபாடுகளை கற்றுக் கொடுங்க, திருசாங்களை கற்றுக் கொடுங்க, உங்களோட கூட இடைப்படுங்க, வர பண்ணி கொடுங்க. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க சாமி. கிருபைகள் கூட இருக்கட்டும். ஆளுக செய்து பாதுகாப்பு நடத்த நாமத்தை உயர் இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஒரு சின்ன வார்த்தை மட்டும் உடம்புல சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். நம்ம கூப்பிடுகிற நாளில் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். நம்ம கூப்பிடுற நாளான என்ன செய்யணும்? மறு உத்தரவு கொடுக்கணும். அப்ப நம்ம அப்படி சொன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? கேட்கணும். கூப்பிடுறதுனா ஜெபிக்கிறது வேற அனுபவம், கூப்பிடுறது வேற அனுபவம், ஜெபிப்பது வேற அனுபவம், கூப்பிடுறது இன்னொரு அனுபவம். கூப்பிடுறதுன்னா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம், என்ன செய்வோம்? பேர சொல்லி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும்போது அவர் என்ன கொடுக்குறாருன்னா பதில் கொடுக்குறாரு. ஜெபன்றதுன்னா நம்ம தெளிவாக நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய கலக்கம், நம்முடைய வேதனைகளை ஆண்டவருக்கு நம்ம தெளிவாக சொல்றது. இப்போ இங்கே நம்ம வேதத்துக்கு சொல்கிறோம், கூப்பிடுகிற நம்ம கூப்பிடுற சத்தம் நம்ம கூப்பிடுறது. சில கூப்பிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். குறிப்பாக நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம்? அவ்வளோ சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். அது ஒரு முக்கியமான நபர்கள் கூப்பிட்டா டக்குன்னு உடனே நம்ம கேட்போம். சில ஃபோன் பண்ணால் கூட என்ன செய்வோம்? ஒரு முக்கியமான காலம் உடனே அட்டன் பண்ணிவிடுவோம். ஒரு முக்கியமில்லாத காலம் வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? சரி அப்புறம் பேசுகிறவங்க கட் பண்ணி வச்சுடுவோம். அப்போ நம்மளை கூப்பிடுறவங்களுக்கு நம்ம தரத்தை அறிஞ்சு அவனுடைய நிலைமைகளை அறிஞ்சு நம்ம என்ன செய்வோம்? பதில் கொடுக்குவோம், பதில் சொல்லுவோம். அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ தேவன் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அப்போ நமக்கு பார்வையில் யாருக்கு நம்ம பதில் கொடுக்கணும், யாருக்கு பதில் சொல்லணும், யாருக்கு பதில் சொல்ல வேணாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் தேவன் அது மனுஷன் என்ன செய்வாங்கன்னா, இப்போ உலகத்தின்படி ஒரு நல்ல வசதி, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல கௌரவம், அந்த மாதிரி இடங்களை உள்ளவங்களுக்கு டக்குன்னு உடனே என்ன செய்வாங்க? உடனே கூட்டாக உடனே பதில் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வசதி இல்லாமல், கொஞ்சம் படிப்புகள் இல்லாமல், கொஞ்சம் ஏழ்மையில், கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் உள்ளவங்க கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. பைபிளே சொல்லுது, அந்த படிக்காதவங்களும் அந்த வசதி இல்லாதவங்களும் எவ்வளவுதான் அறிவாளிகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், அவங்க ஞானம் அசட்டை பண்ணப்படுதுன்னு பிரத்யேகம் சொல்கிறார். ஒரு பெரிய பட்டணத்து ராஜா ஒரு சின்ன பட்டணத்து மட்டும் என்ன செஞ்ச வந்து அதை பிடிக்கிறது முற்றுகை போடுறோம். அப்படி போடும்போது அதில் இருக்க ஒரு ஏழை என்ன செய்கிறான்னா, அவன் ஞானத்தை நடந்த விடுவிச்சிடறான். அந்த பட்டணம் செய்ய முடியல, பிடிக்க முடியாத விடுவிச்சிடறான். ஆனாலும் அந்த ஏழையனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்படுகிறது அப்படின்னு பைபிள் சொல்லும். அப்போ நம்ம எதிர்த்தரப்புல யார் கூப்பிடுறாங்க அவங்கள வச்சுதான் நாம் என்ன செய்வோம்னா பதில் கொடுக்கவும். அவங்கள வச்சு என்ன சொல்ல பதில் சொல்லுவோம். நம்ம கூப்பிடுறது யாரு? ஒரு வயசான பாட்டி கூட வச்சுக்கோங்களேன், ஏ அமைதியார் ஒன்று சும்மா இதே பொழப்பா போச்சு அமைதியாருன்ட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அவங்க கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிறது இல்லை. அது போ போ வாவான்ட்டு என்ன செய்து சொல்லிட்டு போயிடுதுங்க. இன்னைக்கு எந்த பிள்ளைகளும் அப்பா அம்மாவுக்கு மதித்து பதில் சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இல்லை, சமீபத்தில் கூட ஒரு குடும்பத்தில் அங்கே பேச போயிருந்தோம். ஒரு சின்ன காருக்கு பேச போயிருக்கும்போது அவங்க சொந்தக்கார ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. உடனே கோபப்படுறது அமைதியாக இரு ஆயமோடு அப்படின்னு டக்குன்னு உடனே சொல்கிறாங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற மனிதனே எதிர்த்தரப்பில் இருக்கிற ஆளை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. அது சில பேருக்கு முழுசாக பதில் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, சில முழுசாக பதில் சொல்லாதவங்களும் இருக்கிறாங்க, சில கணவன் மனைவி கிட்ட பதில் சொல்கிறதா இருக்குது, பதில் சொல்லாமலும் போ போ வாவான்ட்டு போயிடுறாங்க. சில மனைவிகள் கணவனுக்கு பதில் சொல்லுவாங்க, சில செய்ய மாட்டாங்க, சொல்லாத அமைதியாரன்ற பாட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் கேட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மனிதனுடைய பார்வையில் என்ன காரணம்னா, அதே
வீட்டுக்காரியோட வீட்டுக்காரரோ நல்ல ஒரு பெரிய பொறுப்பா இருந்து நல்ல ஒரு பொருட்ல இருந்து நல்ல ஒரு நிலையில இருந்து அவங்க கூப்பிட்டா டக்குனு உடனே பதில் சொல்லுவாங்க. ஆனா ஒரு வசதியை பொறுத்தும் அவனுடைய நிலைமைகளை பொறுத்தும் தான் இனி எதிர்த்தரப்பிலிருந்து பதில் நமக்கு வருகிறது. எதிர்த்தரப்பிலிருந்து பதில் நமக்கு வருது. இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் அப்படிதான் இப்ப நாங்க கூப்பிடுறோமே, அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதை குறித்து சொல்லும் போது 138வது சங்கீதத்துல 138வது சங்கீதத்துல 3வது வசனம் எப்படி சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அருளுவார்னு சொல்லல, அருளினீர் அப்படின்னா பதில் கொடுத்துட்டீங்கன்றார். நான் நோக்கி கூப்பிட்டேன், நீங்க நான் கூப்பிட்ட உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டீங்க அப்படின்ற. அப்ப நம்ம ஆண்டவர் யாருன்னா, கூப்பிட்டு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு அப்படி பதில் கொடுக்குற ஆண்டவர் இல்ல. கூப்பிட்ட உடனே, கூப்பிட்ட நாளில் நம்ம கூப்பிடும் போது நமக்கு என்ன கொடுக்குற ஆண்டவர்னா, மறு உத்தரவு கொடுக்குற ஆண்டவர். அப்ப நம்ம எப்படி கூப்பிடணும், அதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம எப்படி கூப்பிடணும், எல்லாம் கூப்பிடுறாங்க, எல்லாருமே என்ன செய்ய கூப்பிடுறாங்க, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபம் தான் கூப்பிடுறதுன்னு வச்சோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபங்கள் எப்படி இருக்கணும், அந்த நிலையில நம்ம கர்த்தருக்கு கூப்பிடணும். ஸோ அந்த நிலைக்குள்ள வராம நம்ம என்னதான் கர்த்தருக்கு கூப்பிட்டு நம்ம கூடி ஜெபிச்சாலும் அந்த ஜெபங்கள் என்ன செய்யப்படாதுன்னா, பதில் கிடைக்காது நமக்கு. இந்த ஜெபிக்காத பதில் வராது போறது ஒரு பகுதி, ஆனா ஜெபிச்சு பதில் வராது போறது அதோட வேதனையான பகுதி. நம்ம சொல்லாம ஜெபிக்கல, அதெல்லாம் கொடுக்கல, சரி நம்ம அதை பெருசா எடுக்க முடியாது. ஆனா நம்ம பாரத்தோடு ஜோம் பண்ணியும் அதுக்கு நம்ம பதில் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவ்வளவு நம்ம எவ்வளவு ஜோம் பண்றோமே, இவ்வளவு நம்ம போராடுறோமே, இவ்வளவு நம்ம பாரப்படுறோமே, அப்போ அந்த பாரம் என்ன செய்யல, நமக்கு பதில் வரணும் போது நம்ம இவ்வளவு ஜோம் பண்ணி என்ன பண்றது, இவ்வளவு போராடி என்ன பண்றது, அப்படிதான் இருக்கு பிரச்சனை. போ அப்படி ஜோம் பண்ணிக்கலாம், என்ன அப்புறம் பண்ணிக்கலாம் போ, நம்ம ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்னத்த எடுத்துக்கிட்டோம், என்ன நம்ம வாரிக்கிட்டோம், என்ன நம்ம வாங்கிக்கிட்டோம், அதனால பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு ஜபத்தை அசால்ட்டா என்ன நம்ம விட்டுறது வாய்ப்பு இருக்கு. ஏன் கூப்பிடும் போது கடல பயசுகிறேன் சொல்றேன், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர்னு சொல்றாரு. அப்ப கூப்பிட்ட உடனே அவனுக்கு பதில் உத்தரவு கொடுக்குற ஆண்டவர், நம்ம கூப்பிட்டா ஏன் மறு உத்தரவு நமக்கு கொடுக்கல? நம்ம கூப்பிடாத இருந்தா நம்ம சொல்ற நம்ம கூப்பிடல, அவர் என்ன செய்யல, பதில் நமக்கு கொடுக்கல. ஆனா நம்ம கூப்பிட்டோமே, இப்ப கூப்பிட்டது ஒரு மரியாதை இல்லையே, நமக்கு ஒரு மரியாதை இல்லையே, நம்ம கூப்பிட்டோம், நம்ம கேட்டோம், ஒரு பதில் சொல்லலையே, இங்க போறோம்னு கேட்கிறோம் ஒண்ணு கண்டுக்கலையே, இங்க போறதுன்னு கேட்கிறோம் ஒண்ணு சொல்லலையே, அப்போ என்ன இல்லாத இடத்துல ஒரு நமக்கு ஒரு மதிப்பு இல்லையே, நமக்கு ஒரு மரியாதை இல்லையே, அப்படியே நமக்கு என்ன வரும்னா ஒரு பெரிய வருத்தம் நமக்கு வரும். அப்ப தேவனுக்கு பஞ்சிருக்கிற சொல்றான், நான் கூப்பிட்டேன். இப்ப யாருன்னா, வீட்டுல யாருக்காலும் ஒரு பொருட்டை மதிக்கல, அப்பா ஒரு பொருட்டை அவனை மதிக்கல, அண்ணனுங்களாம் ஒரு பொருட்டை மதிக்கல. சோ இவர் வேலை ஆடு மேய்க்கிறவன், இப்ப ஆடு மேய்க்கிறவங்க கூட்டம் அரசாங்கம் கேட்பானா கேட்க மாட்டார், ஆடு மேய்க்கிறவங்க கூட்டம் வீட்டுல இருக்கிறவங்களே கேட்கல, அரசாங்கம் போய் கேட்கறது. ஆடு மேய்க்கிறவங்க வீட்டுல என்ன இருக்காது, இருக்கிறது நான் சொல்றேன், அதே அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்காது. ஆமே, அரசாங்க உத்தியோகம் இருக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்காது. தமிழ் ஒரு பெரிய பழமொழி உண்டு, இருக்கிறது உலகத்திலேயே சிறந்த பாசம் அம்மா பாசம் தான் சொல்லிட்டு இல்லையா, அம்மாதான் கரெக்டான நல்ல பாசம் உள்ளவங்கிட்டு. அந்த அம்மாவை குறித்து ஒரு பழமொழி சொல்றாங்க, வாழ்ந்த மக வந்தா நல்ல பாய போடு, கெட்ட மக வந்தா கிழிஞ்ச பாய போடுன்னு. பாசமுள்ள அம்மா தான் 10 மாசம் சுமந்த பெத்த அம்மா. அப்ப ஒரு மக வந்தா புது பாய போடுறாங்களாம், ஒரு மக வந்தா கிழிஞ்ச பழைய பாய போடுறது தமிழ் பழமொழி. அது ஒன்று சும்மாலாம் சொல்லல, நடக்கிற விஷயம் தான். நான் சொல்றேன், மக கார்ல வந்துடுறாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு ஓடிப்பாங்கன்னு. அதே மக நான் டவுன் பஸ் வந்து இறங்கி நடந்து வந்தா எப்படி இருப்பாங்க, அவன் வரட்டும் வாங்க வான்னு சொல்லிட்டு அவன் படம் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் நடக்கிற சம்பவங்கள் இப்போ உலகம் எதை வச்சு பதில் கொடுக்குதுன்னா, மதிப்பை வச்சு, மரியாதையை வச்சு, வசதியை வச்சு, அவனுடைய நிலைமைகளை வச்சு தான் பதில் கொடுக்குது. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி தான் பதில் கொடுக்குறவரா? ஒருவேளை அதனால தான் எங்களுக்கெல்லாம் வசதி இல்லைன்றதுனால தான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கலையா, நமக்கு வசதிகள் இல்லைன்றது ஆண்டவர் பதில் கொடுக்கலையா? அப்போ ஏன் நமக்கு நம்ம இவ்வளோ தூரம் கூப்பிடுறோமே, இவ்வளோ தூரம் நம்ம கேட்குறோமே, ஆண்டவர் என்ன செய்யலை, நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையே, அப்ப என்னதான் நம்ம பண்றோம்? உலக ஊர்ல உள்ள இருக்கிறவங்க தான் நம்மளை மதிக்கல, வீட்டுக்காரர் தான் மதிக்கல, இல்ல வீட்டுக்காரர் தான் மதிக்கல, அப்பா அம்மா தான் நம்மளை விட்டுட்டாங்க, இல்ல ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் தான் விட்டுட்டாங்க, நம்ம நெறிஞ்செல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப கடவுள் கூட நம்மளை விட்டுட்டாரா? இப்ப யாரோ அப்படி உட்காந்துக்க நினைக்கிறேன், எனக்கு தெரியல, அது ஜெபிக்கணும் நினைச்சோம், கத்தர் அப்படி சிந்தனை போடுறாரு.
இப்போ யாரோ அப்படி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உன்னை பார்த்தா கத்தா சொல்கிறார், இப்போ யார் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, பட் ஆனால் யாரோ இருக்கிறீங்க. ஏதோ நம்ம என்ன பண்ணுறது, யாருமே நம்மளை என்ன செய்யலை, மதிக்கலை. நம்மளோட நம்மகிட்ட வசதியும் இல்லை, நம்மகிட்ட பணமும் இல்லை, நமக்கு மதிப்பும் இல்லை, நம்ம மரியாதையும் இல்லை. அப்போது எவ்வளோ நாள் தான் அப்படி நம்ம இருக்கிறது அப்படின்ட்டு யாரோ வருத்தத்தோடு இருக்கிறீங்க, அது மட்டும் எதை கிளியராக உணர்த்துறாரு. அப்போ சம்மதலாக கட்டணத்தை மட்டும் பேச மாட்டேன். நம்ம இப்போ ஜெபிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரத்தை அந்த வரியை பாடும்போது எனக்கு டக்குனத்தை சிந்தில கதை போடுறேன். கூப்பிட்ட நாளில் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அதை கதை சொல்ல எனக்கு சிந்தையில் போடுறாரு. அதனால தான் அந்த வாக்கை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது யாரோ நீ உட்காந்துருக்கிறீங்க, என்னென்னு தெரியல, நீங்கள் என்ன மனதில் இருக்கிறீங்க, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு இல்லை, நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்க. கம்மன் இப்படி நான் இருக்காத விட கம்மனு நம்ம என்ன பண்ணிக்கலாமா அப்படின்ற மனநிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். நமக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை, வசதியும் இல்லை, பணமும் இல்லை, கௌரவம் நமக்கு இல்லை, நம்ம வாழ்ந்து என்ன பண்ணுறது, அதனால் என்ன செய்யலாம், நம்ம இருக்கிறத விட ஏதோ பண்ணிக்கலாமா அப்படின்ற மனநிலையில் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஸோ உங்களோட கதை இடைப்படுறாரு, கதை உன உற்சாகப்படுத்துகிறா. அப்படி இல்லை, நீ கூப்பிடுற நாளில் நான் உனக்கு என்ன கொடுப்பேன், பதிலை கொடுப்பேன், மறு உத்தரவு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கத்த சொல்கிறேன். அப்போ ஏன் கடந்த நாட்டில் நீங்கள் கூப்பிட்டீங்க, கத்த ஏன் மறு உத்தரவு கொடுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது கத்தர் மறு உத்தரவு கொடுக்குறவர், இவன் யாரும் ஒரு ஆடு மேய்க்கிறான், தாவீர் யாரும் ஒரு ஆடு மேய்க்கிறவர். ஒரு ஆடு மேய்க்கிறவங்க விட்டாலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மறு உத்தரவு கொடுப்பாருன்னா நிச்சயமாக நம்ம கூட கத்த மறு உத்தரவு கொடுப்பார். அவர் ஆடு மேய்க்கிறவர், ஆடுனா பெரிய ரொம்ப ஆடெல்லாம் கிடையாது, அவரே சொல்ல கொஞ்சம் ஆடுன்றார். இங்கே தகப்பனுடைய ஒரு கொஞ்சம் ஆடை நான் மேய்ச்சேன் சொல்லுவார், தாவீது சொல்லும்போதே சொல்லுவார். அப்போது ஒரு கொஞ்சம் ஆடை மேய்ச்சிருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் நல்லா அழகான இருக்க மாட்டார், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டார், நல்லா அந்த ஆடு மேய்க்கிறவங்க மேலே ஒரு விதமான ஸ்மெல்லு வரும். அது நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட பக்கறேன்னா கொஞ்சம் தெரியும், செம்மறி ஆடு மேய்ச்சா ஒரு விதமான அவங்க மேலே ஒரு விதமான வாசம் அடிக்கும், வெள்ளாடு மேய்ச்சாங்கன்னா அது ஒரு விதமான வாசம் அடிக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு சரியா. அந்த ஆடு மேய்க்கிறவோட பழக்கம், அந்த ஆடு மேய்க்கிற வரும்போது நம்ம கிட்ட நிற்க முடியாது, ஒரு விதமான வாசனை அடி வாசனை நல்ல வாசனை அடிக்காது, அங்கிட்ட நிற்கவே முடியாது. ஒரு விதமான ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மொச்சன்னு சொல்லுவோம் நாங்கள், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல, ஒரு விதமான மொச்ச வாசனை அடிக்கும். அவங்க நின்று பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிக்கும், ஏன்னா காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த காட்டை சுற்றி ஆடு மேய்ச்சி அப்படியே அணைஞ்சி வேர்வை வடிஞ்சு வேர்வை அந்த நாற்றை ஒரு பக்கம், அந்த ஆடு மேய்க்க அந்த ஆட்டு ஸ்மெல்லுங்கள்லாம் ஒரு பக்கம். அப்படின்னா ஒரு பார்க்கத்தக்கது அளவுக்கு, அவனை நேசிக்கிற அளவுக்கு, அவனை விரும்புகிற அளவுக்கு, அவங்க கிட்ட உட்கார அளவுக்கு யாரும் உட்கார்ந்த பக்கம் பேச மாட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படி அனுமானம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி இருக்கு. அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூப்பிட்டாலே நான் என்ன செய்கிறேன், மறு உத்தரவு கொடுக்குறேன். ஊர் உலகத்தில் அவனை மதிக்கலை, அப்பாவை மதிக்கலை, ஊரில் பயங்கர விருது நடக்குது, எல்லாம் கறி பிரியாணி உட்காந்து சாப்பிட்றாங்க, இவனை ஆடுமைக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு நேரத்தை நீலாம் வீட்டுக்கு என்ன பண்ணுற போடா அப்படின்னுட்டு ஆடுமைக்கு துரத்தி விட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட வீட்டில் மதிக்காத யாருமே ஒரு பொருட்டை நினைக்காத அவர் கூப்பிடுறாரு. அவர் சொல் நான் ஆண்டவர் நினைச்சது எனக்கு மறு உத்தரவு கொடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் வசதியை வச்சு மறு உத்தரவு கொடுக்கறதில்ல, அவங்களுடைய படிப்பை வச்சியோ அழகை வச்சியோ அந்தஸ்தை வச்சியோ அவங்க கௌரவத்தை வச்சியோ ஆண்டவர் நினைச்சதில்ல மறு உத்தரவு கொடுக்கறதில்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும், அது மாதிரி தர வீடோ, மாதிரி சீட்டு வீடோ, இல்லை பெரிய மோல்டோ, இல்லை குடிசையோ, இல்லை பெரிய டென்ட்டோ. கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சனங்க வெளியிலேருந்து ஆந்திராவங்க, அவங்க வந்து இங்கே தங்கியிருந்து சோபாவெல்லாம் வைத்தாங்க, சோபா அந்த கூடைங்க, இந்த தூக்கக்கூடை, இந்த கோழி மூடுற அந்த 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 கூடைங்க இதெல்லாம் பண்ணி விற்பாங்க. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா வீடு ஒன்றும் கிடையாது, மூங்கில் அப்படியே வளைச்சிருப்பாங்க, மூங்கில் நாலு மூங்கில் ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல சென்டர்ல ரெண்டு மூங்கில் அப்படியே வளைவா வளைச்சு ஒரு நாள் நிக்க முடியாது, வந்து நிக்க முடியாது, நம்ம நம்ம குனிஞ்சுதான் அவனு போகணும், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி அவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் அதுல வளைச்சு கீழே பூமியில கொஞ்சம் குத்தி விட்டு மேல ஒரு படைதா போட்டிருப்பாங்க. இதுதான் அவங்க வீடு, கீழே ஒரு படைதா, கீழே படுக்கிறதுக்கு தர கிடையாது, மால் போலோ டைல்ஸோ கிடையாது, கீழே படைதா, மேலையும் அந்த மூங்கில வளைஞ்சு படைதா. நான் சோபாடும் அவங்க வாயினதை விற்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால நிறைய அவனுக்கு ஏதோ இடையில நம்ம நிறைய அவனுக்கு உதவி பண்ணும், நிறைய நிறைய கதை அவனுக்கு பண்ணும், அந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்கும்போது உதவி பண்ணும். ஏன் பண்ணுன்னா சாயங்கால டைம்ல ஒரு ஏழு மணிக்கு, ஒரு ஏழு ஏழரை மணிக்கு அவங்க குடும்பமா அப்படி கூடி உட்காந்து நேர் முழங்கால் போட்டு நம்ம டேம்லி நம்ம தப்பி அடிப்போம் பத்தியும் அப்படி டேம்லி நடிச்சுக்கின்னு கையை தட்டி பாட்டு பாடி ஜோம் பண்ணுவாங்க.
எப்படி இருக்கிறாங்கன்னா, வீட்டுல இல்ல குடிச கூட கிடையாது, ஒரு மூங்கில நாலு மூங்கில வளைச்சு அதுக்கு மேல ஒரு படதாவை போட்டுட்டு கீழே ஒரு படம், பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்குது, வயச பிள்ளைங்க இருக்குது, கடவுள் மனைவி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரே அவள் தடுப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு அவ்வளவுதான். இந்த இடத்துல பாதி தான், பாதி கூட இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும், ஒரு பாதி அளவு இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் அதுல இருக்கும். இதெல்லாம் அவங்க பொருள்களை வைக்கணும், இதெல்லாம் அவங்க படுக்கணும், இதுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் தூங்கணும், எல்லாமே இதுதான். பிள்ளைங்க குட்டிகள் கணவன் மணி எல்லாம் அதுதான் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்டவங்க யாரும் ஒரு 7:30 மணி ரெகுலரா பாத்தீங்கன்னா டேம் அடிச்சுட்டு பாட்டு பாடுவாங்க. அவங்க தமிழில் பேசல, வேற அவங்க இதுல பாடுவாங்க, அது அது உங்களுக்கு புரியாது, அது வேற அவங்க பாடுவாங்க. ஆனா டேம்னு சத்தம் கேட்ட உடனே இப்போ எங்களுக்கு மேல இருக்கும்போது இது நம்ம ஆளுங்க இப்படி அடிப்பாங்க, இது வேற ஆளுங்க அப்படி அடிச்சு பாட மாட்டாங்களே அப்படின்ட்டு 2-3 நாள் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு பார்த்துருக்கும் போது நீங்க ரசிக்க படங்கள் கேட்டபோது ஆமா நாங்க ரசிக்கப்பட சபைக்கு போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமத்தை உயர்த்தர எந்த ஸ்தலத்திலும் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வேன், நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்றேன். நீ மார்பிள் போட்டு வைக்கணும், நீங்க பெரிய வசதி இருக்கணும், அப்படி இருக்கு, அதெல்லாம் கத்த பார்க்கல. அப்படின்னா நீங்க கூப்பிட்டா கத்த பதில் கொடுத்துருவேன், ஆனா ஏன் கொடுக்கலப்போ அதான் இப்ப நம்ம கேள்வி. இப்ப நீங்க கூப்பிட்டா பதில் கொடுப்பான்னு சொல்றீங்க, ரைட்டு. அப்ப நாங்க இவ்வளவு நாள் கூப்பிட்டுக்கிறோமே, ஏன் எங்களுக்கு பதில் கொடுக்கல, எப்படி கூப்பிட்டா பதில் கொடுப்பா? கூப்பிடுற ஆள் பிரச்சனை இல்ல, கூப்பிடுற விதம்தான் பிரச்சனை. ஆமா, கூப்பிடுற ஆள் பிரச்சனை இல்ல. நீ படிக்க தெரியுமோ, உனக்கு படிக்க தெரியாதோ, உனக்கு அறிவு இருக்குதோ, அழகு இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, உங்கள்ட்ட பணம் இருக்குதோ, பணம் இல்லையோ, வீடு பாத்துல இருக்கோ, நிலம் சொத்து பத்து இருக்கோ, அதெல்லாம் அவன்கிட்ட கணக்கு இல்ல. கூப்பிடுற நீ என்ன மனநிலையில கூப்பிடுற, அதான் பிரச்சனை. அப்ப சரியான மனநிலையில இருந்து கூப்பிடலன்னா அவனுக்கு என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது. ஆம, என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது. அப்ப தேவ நம்ம கூப்பிட்ட பதில் கொடுத்துருவார், ஆடு மேய்க்கிற கூட்டம் பதில் கொடுக்கிறார், வசதி இல்லாத கூட்டம் கிட்ட பதில் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு வசதியும் அந்தஸ்தும் கவர்மும் படிப்பும் அதெல்லாம் கதை பிரச்சனை கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் உருவாக்குறதே அவரு தான். அதனால இவனை உருவாக்குறதே நான் தான், யாரையும் உருவாக்கி வச்சிருக்கதே நான் தான், உனக்கு படிப்பட உருவாக்கி வச்சிருக்கதே நான் தான், உனக்கு திறமையில்லாத வச்சிருக்கதே நான் தான். அப்போ நானே உருவாக்கிட்டு நான் என்ன செய்வேன், முன்ன என்ன செய்ய மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த பிள்ளைங்க இருக்க குழந்தைங்க இருக்க வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைங்க நல்லா சிகப்பா கொடு கொடுன்னு நினைச்சேன்னா வரவனா தூக்கிட்டு போவாங்க. அதே போல கொஞ்சம் கருப்பா, கொஞ்சம் பாக்குறதுக்கு நாகரிகம் இல்லாம ஒரு மாதிரி இருந்தாக்க வந்து அப்படி பாத்திரம் அப்படி போயிடுவாங்க. அந்த பிள்ளை கை கையில் கூட இருந்து மாட்டாங்க, தூக்க மாட்டாங்க. அதே அந்த அந்த பள்ளியுடைய அம்மா பாருங்க, அதை தூக்கி வச்சுன்னா அதை கொஞ்சுன்னு அதை என்னென்னவோ சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அதை கொஞ்சுவாங்க. ஆனா மத்தம் பாப்பான்னு இந்த பிள்ளை எப்படி கொஞ்சம் கிடக்குறா அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு அது என்னவா தெரியலாம், அழகா எல்லாங்கிறது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன ஒரு வெறுப்பா தெரியலாம், ஆனா பெத்தவங்களுக்குன்னா அதுதான் அவளுக்கு சிறந்தது. அதை போல அவர் என்ன பாக்குறேன்னா, உன் வசதி மற்றவனுக்கு என்ன வெறுப்பா தெரியலாம், ஆனா உன்னை உருவாக்குறதே நான் தான், அதனால உன் வசதியும் பிரச்சனை எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, அதை பார்த்தலாம் நான் உங்கள்கிட்ட பதில் கொடுக்காம போல. ஆனா நீ கூப்பிடுற விதம் சரியில்லை, நீ கூப்பிடுற விதங்கள் சரியில்லை, அதனாலதான் உனக்கு என்ன கிடைக்கலன்னா பதில் கிடைக்கல. அப்ப நம்ம கூப்பிடுற விதம் சரியா இருக்குமானா நம்ம கூப்பிடுறதுக்கு கத்து என்ன கொடுப்பார்னா பதில் கொடுப்பார். இதை குறித்து சொல்லும் போது லூக்கா 18 தெரிஞ்ச பகுதி தான். இந்த 10 குருடவர் என்ன செய்வானா, அன்றை நோக்கி என்ன பண்ணுவார், அவர் கூப்பிடுவார் இல்லையா, அன்றை நோக்கி என்ன செய்வாரு, அவர் கூப்பிடுவார். அந்த 35 நினைக்கிறேன், 35 பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இவன் யாரு, அவராவது பரவாயில்ல ஆடு மேய்க்கிறவர், ஆனா இவர் யாருன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுவர். பிச்சைக்காரன் கூட எத்தனை பேர் பதில் சொல்லணும்னு, பிச்சைக்காரன் கூட்டா நம்ம சப்போஸ் வயலில் போகும்போது பிச்சை கேட்டா கூட ஒன்னும் அவனை கண்டுக்காதே போயிடுவோம், இல்ல தலையாட்டிட்டு போவோம், இல்லைன்னா போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அவனை யாரும் என்ன கொடுக்க மாட்டோம், நின்று என்ன வேணும் ஏதப்பெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். ஏன்னா அவன் யாரு, ஒரு பிச்சைக்காரன். அதனால அவன் கேட்கும், இப்போ அதெல்லாம் பிச்சை எடுக்கிற வித்தியாசமாயிட்டாங்க. இப்போ யார் இப்போ கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுன்னு பிச்சை எடுத்து அப்படி இப்படி சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் அப்படி உட்காரவனும் உண்டு இல்லையா. உண்மை அதுதான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நாங்கள் ஊழியர் கொடுத்து போயிட்டு வரோம், ஊழியர் போயிட்டு வந்துட்டோம். ஊழியர் போயிட்டு வந்தால் ஒரு பொம்பளை வயசு பொண்ணு தான், ஒரு குழந்தைய மடியில் போட்டு இருந்த துணியில் கட்டி மடியில் போடுவாங்க இல்லையா, அப்படி போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து கேட்டிருக்குது, அது எப்படி வந்து கேட்டுன்னு தெரியல. அப்புறம் நான் கரெக்டாக வரோம், அது வந்து சோத்திரம் ஐயான்னு சொல்லிச்சு. அது சோத்திரவுடனே அப்புறம் நம்ம ஒளிக்கு போயிட்டு வந்த புது சோத்திரவுடனே எனக்கு பயங்கர சந்தோஷம், விசுவாசி போல் இருக்கு அப்படின்னு போட்டு விசாரிச்சா நல்ல
பேசுவானே ஐயா ஜோம் பண்ணுங்க, சரி ஜோம் பண்ணிட்டான். அண்ணன் சொல்லுதான், அதே மாதிரி நான் வந்தோம் பஸ்ஸால் இறங்கினேன், எங்கள் வீட்டுக்கார் விட்டுட்டு போயிட்டாரு, பஸ்ஸில் போயிட்டாரு, பஸ் போயிடுச்சு, இப்போ எனக்கு பஸ் பார்க்க என்ன இல்லை, காசு இல்லையான்னு. இப்போ விசுவாச்சாச்சு அப்படின்ட்டு நான் காசு எடுத்து பஸ் பார்க்க எவ்வளவோ அந்த காசை குழந்தைக்கு சேர்த்து காசை கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே சரி ஐயா சொந்த ஐயா போயிட்டு வரையா அப்படின்னு அது போகுது. இப்போ உடனே நான் அடுத்து ஊழியத்துக்கு வரணும், அந்த கட்ட ஞாபகம் எங்கே போகணுன்ட்டு நான் அதுக்கு பின்னாடி ஊழியத்துக்கு போகிறேன். ஆனால் போன நடக்குன்னா பஸ் ஸ்டாண்ட் போனால் அவன் வீடு அந்த பக்கம் வரான், இவங்க வந்து போகிறான், ரெண்டு பேரும் ஜோடியாக போகிறாங்க. இப்போ என்ன நோக்கம் அவளுக்கு அப்படின்னா, யார் கஷ்டப்பட்டு சாப்பிட்றது, யார் கஷ்டப்பட்டு நாம் ஏன் போயிட்டு காலிலேருந்து மம்மட்டி எடுத்து போய் வரணும், நான் சொல்ல காலை எடுத்து போய் கொச்சின்னு ஏன் வேலை கால கஷ்டப்படணும். பத்து பேரை செஞ்சுதான் 100 ரூபாய் போச்சு இல்லையா. நீ காலை 6 மணிக்கு போனால் நீ 1 மணி வரல உட்காந்து காலை வெட்டிக்கணும், வெயில் அஞ்சு மணி முடியாத உட்கார முடியாத, இடுப்பை பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சா அந்த ஐயோ அம்மான உட்காந்து வந்து அவசப்படணும். அவளை பத்தினு ஏன் பத்தே பத்து பேரை சம்பாதிச்சா, பத்து பேர் பத்து பத்திரம் கொடுத்தான்னா 100 ரூபாய் போச்சு, கதை முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அந்த அந்த பிச்சைக்காரன் இல்லை இவன், அதான் அதை சொல்ல வரல சரியா, அந்த பிச்சைக்காரன் இவன் இல்லை, இவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன், இவன் உண்மையிலேயே இவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால இப்போ பிச்சை கொடுக்கறத வேணும் பார்த்தா கொடுக்கணும் சரியா. இப்படி நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அதனால நீங்கள் ஏதாவது சாதனை நினைச்சிடாதீங்க, தோத்த பண்ணணும் நம்ம விசுவாசம் நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க, அப்படி நிறைய பேர் கிடக்கிறாங்க, அதனால அப்படி வேணும். அப்போ இவன் கூப்பிட்றான் பிச்சைக்காரன் மட்டும் யாரும் என்ன செய்ய மாட்டான், வேறு பதில் சொல்ல மாட்டாங்க, அவனை பார்த்து போ போ வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரன் கூப்பிட்றான், இப்போ அவன் எப்படி கூப்பிட்றான்றதான் இப்போ முக்கியம். இப்போ முத முறை கூப்பிட்டான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கோன்னு கூப்பிட்டான், அவர் கண்டுக்கதை போயின்னு இருக்கிறார். ஏன் கண்டுக்கதை போறாருன்னா, உண்மையிலேயே உன் பிரச்சனை மாறணும்னு கூப்பிடுறியா இல்ல கூப்பிடுறதுக்காக கூப்பிடுறியா? இது ஏன் நம்ம ஜபங்கள் கேட்கப்படலன்னா, உண்மையிலே இந்த பிரச்சனை மாறணும் இந்த மனநிலையில வந்து நீங்க கூப்பிடாத வரைக்கும் நீங்க எத்தனை நாள் கூப்பிட்டாலும் உங்க ஜபத்தை பதில் கொடுக்க மாட்டார், உண்மையா கொடுக்க மாட்டார். இப்ப கூப்பிடற முதல்ல கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே, அவங்க நடந்து எரிகோ வாண்டர் போயிருக்கிறாரு, நடக்கிற சத்தம் கேட்குது, அவன் விசாரிக்கிறான் என்ன ஒரே சத்தமா இருக்கு, இவ்வளோ நாள் வரா சத்தத்துக்கு ஒரு புது சத்தமா இருக்கு என்னன்னு கேட்குறான், கண்ணு தெரியாது. பக்கத்து இடம் சொல்றாங்க இது மாதிரி இயேசு போறாரு, அப்புறம் இயேசு போன உடனே அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டான். இப்போ கூப்பிட்ட உடனே அவர் நின்று உடனே அப்படியே பா என்னன்னு கேட்கல, அப்படின்னு போறார். ஏன் போறார் அப்படின்னா, உண்மையிலேயே உன் பிரச்சனை மாறணும் அப்படின்னு நோக்கத்துல கூப்பிடுறியா இல்ல கூப்பிட்டு பார்க்கலாம், கூப்பிட்டு பார்க்கலாம். தமிழை சொல்லுவாங்க இல்லையா, முடியை கட்டி மழை எழுப்போம், வந்தா மழை போனா முடி ஒன்றும் போக கிடையாது அப்படி கூப்பிடுறியா? ஜோமணி பார்க்கலாம், கிடைச்சா போட்டு கிடைக்காட்டி நாம என்ன பண்ண பண்ணலாம் போ அப்படி கூப்பிடுறியா? இல்ல இந்த பிரச்சனை மாறியே ஆகணும்ன்ற மனநிலையில கூப்பிடுறியா? இங்கதான் உன் ஜபத்துக்கு பதில் வர்றதா, உன் கூப்பிடுறதுக்கு பதில் வர்றதா இல்லையான்னு இங்கதான் கதை டிசைட் பண்ணுவான். இப்போ முத முறை கூப்பிட்டா அவர் பதில் பண்ண கமன் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம், அது உண்மையிலே அந்த பிரச்சனை மாறணும்ன்ற நோக்கத்துல நம்ம கூப்பிடல. ஒரு முறை கூப்பிட்டோம், அது பிரச்சனை நமக்கு பதில் வரல, அந்த பிரச்சனை மாறல. அப்படி மாறாத போன உடனே யாரெல்லாம் சைலண்ட் ஆகிடுறோமோ, திரும்ப நம்ம கூப்பிடாம, திரும்ப ஜோம் பண்ணாம, திரும்பவும் தேவ சமத்துல போகாம நம்ம யாரெல்லாம் அந்த பிரச்சனை அதோட விட்டுறோம். இவரு என்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா பத்தினே சொல்றீங்க, இப்போ என்கிட்ட சொல்ற பிரச்சனை என்னோட விடுறீங்களா இல்லை நீங்க அதே பற்றி உங்க வீட்டில் போய் ஜோம் பண்றீங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ ஜோம் பண்ண சொல்லுங்க, இப்போ உட்காந்து பார்ப்பது உங்களுக்கு இருக்குமா ஜெபிக்கணும்னு கேட்குறேன், நீங்க ஒரு பிரச்சனை சொல்றீங்க, அந்த பிரச்சனைய அந்த பிரச்சனைய இப்போ என்கிட்ட சொல்லும் போது இப்போ நாங்களும் ஜோம் பண்றோம் இதோட விட்டுறீங்களா இல்லை உங்க வீட்டில் போய் அந்த பிரச்சனை மாறணும் அந்த பிரயத்தை நீங்க மாற்றி தான் ஆகணும்ப்பா அந்த மனநிலையோட ஜெபிக்கிறீங்களா? அங்கதான் இப்ப பிரச்சனை இருக்கு. கூப்பிடுறோம், ஆனா கூப்பிடுற கூப்பிடுதல் எப்படி கூப்பிடலன்னா, உண்மையிலே இந்த பிரச்சனை மாறணும், உண்மையிலே இந்த பிரச்சனை நீங்கிடணும் அந்த மனநிலையில நீங்க கூப்பிடலன்னு கத்தந்த சாங்கியால் நேரத்துல நம்ம விடுவிட்டு கத்த நேரத்தை நமக்கு சொல்ற, நீ கூப்பிட்ட ஆனா எப்படி கூப்பிடல, உண்மையிலே இந்த பிரச்சனை மாறணும் நீ கூப்பிடல, கூப்பிட்ட நீ கூப்பிடலாம் தப்பு கிடையாது, கரெக்டா கூப்பிட்ட, சரியான நேரத்தில் கூப்பிட்டேன், ஆனா சரியான மனநிலையில இருந்து நீ கூப்பிடல. ஆண்டவர் தான் இதை மாத்தணும், நீங்க தான் அதை மாத்தி ஆகணும், நீங்க மாத்தாதவங்களும் விடமாட்டேன் அப்படின்ற மனநிலையில இருந்து நீங்க என்ன செய்யலன்னா,
கூப்பிடலன்றத இந்த நேரத்தில் கத்த தீர்க்கமாக கத்த உரைக்கும். கூப்பிட்டீங்க அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை கடை கூட்டு போகிறோம், ஒரு பொருளை பார்த்தோன்னா அம்மா கை தக்கனை என்ன பண்ணும், கையை வையான கையை நட்டு இல்லையா, கையில் நம்ம அது வேணும்னு கேட்குது, இல்லைப்பா காசு இல்லை அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் சரி அமைதியாகிடுது, அந்த பிள்ளை வாங்கி கொடுப்பீங்களா? அந்த பிள்ளை கேட்குது, நான் சொல்கிறேன் ஒரு 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 சாக்லேட் கேட்குது, இல்லை ஒரு பலூன் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு பொம்மையை கேட்குது, அந்த பொம்மை கேட்ட உடனே இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கல, அந்த ஒரு பா தான் கேட்டுச்சு அம்மா எனக்கு பொம்மை, அந்த பொம்மையை வாங்கி கொடுன்னு கேட்குது, நீங்கள் என்ன செய்யலை வாங்கி கொடுக்கல, நான் அந்த பிள்ளைக்கு அமைதியாகிடுச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அந்த பொம்மை கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதே போல் அதே இடத்துல நின்று எனக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா தான் நான் அங்கேருந்து வருவேன், இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே அடம் பிடிச்சி அழுதுன உட்காந்தா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, வாங்கி கொடுத்தான் கூட்டு போ, அதாங்க பிரச்சனை போ. கேட்டதெல்லாம் உண்மைதான், ஆனா நீங்க பெற்றுக்கொள்ளணும்ன்ற நோக்கத்துல கேட்கல, இந்த பிரச்சனை நீங்க மாத்திடணும்ன்ற மனநிலையில நீங்க கேட்கல. இப்ப நான் ஜெபிக்கிறேன், நிச்சயமா ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாத்திதான் ஆகணும், மாத்திடுவாரு, நீங்க தான்ப்பா மாத்தணும்ன்ற முழுக்க 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 ஒரே சிந்தையை வச்சு நான் கூப்பிடல கூட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பாப்பேன்னு சொன்னீங்க, ஆனா முழுக்க 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 அந்த முழு மனநிலையோடு உண்மையிலே இந்த பிரச்சனை மாறிடணும், உண்மையிலே இந்த பிரச்சனை தீந்துடணும், உண்மையிலே இதை என்ன செஞ்சிடணும் போயிடணும் நீ கூப்பிடும். நிறைய பேர் ஜோமாக சொல்லுவாங்க, ஜோம் பண்ணுங்க, அது பண்ணாம என்ன பண்ணது, பண்ணாவா போனா போனோம், வேற என்ன பண்ணுறது, ஏமா போகல போகல, நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது முழுமையா மாறணும்ன்ற மனநிலைக்கு இன்னும் அவங்க வரல, முழுமையா மாறுற மனநிலைக்கு என்ன செய்யல, இல்லை வரல. என்னோட தம்பிகிட்ட பேசும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட கருத்தை செய்யலை, இந்தப்பா இவ்வளவு நாள் ஏன் இதை செய்யலை அப்படின்னு கேட்டாக்க, அது எப்படி இருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்க வந்தாலே அதுக்கு மேலே உனக்கு என்ன இல்லைன்னா அக்கறை இல்லைன்னு அர்த்தம், அது அப்படிதான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், அப்போ நம்ம வீட்டில் வீடு கூட சொல்ல முடியல பிள்ளைங்கள, வீடு கூட ஏப்பா அப்பா அப்படி குப்பையாக இருக்குது, நான் கூட்டணும் அது இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் பண்ணுனாக்க, பிள்ளைக்கு என்ன இல்லை இந்த வீட்டுக்கு மேலே அக்கறை இல்லை, கடமைக்கு அந்த பிள்ளை செஞ்சுச்சுன்னு அர்த்தம், அம்மா வந்தால் வீடு கூட கேட்டோம் அப்படின்ற கடமைக்கு இருந்தால் நல்லா குப்பை குப்பையாக கிடக்கு, ஆனால் கருத்தனையோடு கூட்டுற பிள்ளை எப்படி கூட்டுனா ஒரு குப்பை இல்லாமல் கிளியராக என்ன செய்யும், இந்த வீடை கூட்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கருத்தனையோடு செய்கிற வேலையும் உண்டு, கடமைக்காக செய்கிற வேலையும் உண்டு. நீ கருத்தனைக்காக கடமைக்காக ஜபிக்கிற ஜபமும் உண்டு, கருசனையோடு ஜபிக்கிற ஜபமும் உண்டு, முஜமா கருசனையோடு இருக்குதா கடமைக்காக இருக்கா, கருசனையோடு இருக்குதா கடமைக்காக இருக்கா, கடமைக்காக நீ கூப்பிடுற வரைக்கும் உங்க கூப்பிடுற பதில் வராது, கடமைக்காக நீ கூப்பிட்டு போற வரைக்கும் கூப்பிட என்ன வராது பதில் வராது. இது மனநிலைகளை மாத்தணும், தேவனோட பிரச்சனையை மாத்தித்தான் ஆகணும், நீங்க தான் அதை மாத்திர ஆண்டவரே, அந்த மனநிலைக்குள்ள இருந்து உண்மையா, அதான் உண்மையா, அந்த உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா உடனே பதில் கொடுப்பான். சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டான், உண்மையா இந்த பிரச்சனை மாறணும்ன்ற அந்த உண்மை மனநிலை அவர்தான் மாத்தணும், இது மாறியே ஆகணும், எனக்கு பிரச்சனை மாறியே ஆகணும், இவனுக்கு ஒரு பிரச்சனை இன்னைக்கு கண் பார்வை கிடைச்சே ஆகணும், இந்த கண் பார்வை எனக்கு கிடைச்சே ஆகணும், அந்த உண்மையா உண்மையிலே பார்வை கிடைக்கணும், அந்த மனநிலையில இருந்து அவன் என்ன செய்யறான்னா கூப்பிடுறான். அப்ப நீங்க ஆனா கூப்பிடுறோம், ஆனா எப்படி கூப்பிடணும்னு சொன்னா கத்த வசதியத்தை பதில் கொடுக்காம போறது இல்லை, இப்படி திறமைய வச்சியோ வசதியை வச்சியோ அவன் என்ன கொடுக்காம போறது இல்லை, பதில் கொடுக்காம போறது இல்லை. ஆனா எதை வச்சு உனக்கு பதில் கொடுக்குறேன்னா நீ கூப்பிட்ட விதம் சரி, கூப்பிட்ட ஆனா கூப்பிட்ட விதம் சரியில்லை, உண்மையிலேயே இந்த பிரச்சனை மாறணும்ன்ற மனநிலையோட என்ன செய்யல நீ கூப்பிடல. அவன் முத முறை கூப்பிட்டான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான், கத்த கண்டுக்கவே இல்லை, சைலண்டா இருக்க, ஏன் சைலண்டா இருக்காருன்னா உண்மையிலே இந்த பிரச்சனை மாறணும்னு சொன்னா அடுத்த முறை கூப்பிட்டுருவ, இல்ல கேட்கல விடு அப்படின்னா இந்த பிரச்சனை மாறுறதுக்கு உனக்கு என்ன இல்ல விருப்பம் இல்லை. 38 வருஷமா வியாதிப்பட்டு கிடக்கிறான், ஆனா போனவன் கேட்கிறார் என்னப்பா சுகமாக விரும்புறியான்னு கேட்கிறார்,
நீங்க விரும்பாத ஒன்ன கத்த திணிக்க மாட்டார். நீங்க விரும்பாத ஒன்ன கத்த என்ன செய்ய மாட்டாரு? திணிக்க மாட்டார். உங்களுக்கு சாப்பிடா போட்டு அவன் அடிச்சு ஆன உடனே அப்படி சோற வச்சு அமைக்கிறாங்க பத்தியா, அப்படிலாம் திணிக்க மாட்டார். உங்களுக்கு மாத்திரை குடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? பட்டு ஒரு கிள்ள சொல்லணும், என்ன சொல்லணும், ஆணு கத்த பத்தியா, அப்படியே மாத்திரை என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் கத்த ஊற்ற மாட்டார். அப்படியெல்லாம் கத்த செய்ய மாட்டார். இந்த பிள்ளை விளைய வச்சு அப்படி ஆணும் டக்குன்னு சோற வச்சு அமைக்கும் அப்படிலாம் கத்த பண்ண மாட்டார். நாங்க சொல்ற உன் பிரச்சனை மாறத்துக்கு மறு உனக்கு விருப்பம் இருக்கா? உங்க பிரச்சனை மாறணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு இல்லாத பட்சத்துல அவர் திணிச்சு மாத்து மாத சொல்ல மாட்டார். ஒரு நாள் சொல்ல மாட்டார். நீங்க கூப்பிடுகிற விதத்தை இன்னைக்கு மாத்திட்டீங்கன்னா உங்க கூப்பிடுதலுக்கு பதில் உண்டு. கத்தங்க வந்தப்ப இந்த பாண்டு பாண்டிருக்கும் போது என் சிந்தனை போட்ட வார்த்தை, பட் எதற்கு நம்ம வழக்கம் இல்லாம பிரசங்கம் பண்ண மாட்டோம், நம்ம ஜபம் தான் பண்ணுவோம். ஆனாலும் கத்தத்தை எனக்கு கிளியரா சொல்ல சொல்லுவோம். நிறைய யாரோ அந்த மனநிலை இருக்கிறீங்க, நான் கூப்பிட்டு பதில் வரேன்ற ஏதோ சோர்வில் இருக்கிறீங்க, உனக்கு சொல்றாரு நீ கூப்பிடுற, ஆனா உண்மையா அந்த பிரச்சனை மாறணும்னு கூப்பிடல. அதாங்க பிரச்சனை. உங்க கூப்பிடுதலுக்கு பதில் வராத போனதுக்கு காரணம் நீங்க கூப்பிட போனது இல்லை, நீ கூப்பிட்டீங்க, ஆனா உண்மையிலே இந்த பிரச்சனை நீங்கிடணும் அந்த மனநிலையோடு என்ன செய்யணும்னா கூப்பிடல. 12 வருஷமா பிறப்பாளர் செலவு சொன்னா இன்னைக்கு போவேன், நான் தொடுவேன், சுகத்தோட தான் என்ன செய்வேன், நான் திரும்பி வருவேன், இல்லை வரவேன். அது அந்த மனநிலை. உண்மையிலே என் பிரச்சனை மாறணும், உண்மையிலே இந்த போராட்டம் மாறணும், இது உண்மையிலே இன்னைக்கு தீர்ந்துடணும். அந்த மனநிலையோடு கூட இன்னைக்கு நம்ம கூப்பிட்டேன்னு சொன்னா, உண்மையா நம்ம கூப்பிட்டேன்னு சொன்னா உங்க கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்ணை மடிச்சு ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கத்த சிந்தனை போடணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுன்ற ஆயத்தோடு நான் வரல. ஸோ நீங்க பாடின பாட்டு இந்த பாட திரும்ப பாடும்போது நீங்க பாடும்போது கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு கொடுப்பேன், குறைகளை நீக்கி கரைகளை போக்குவேன், அந்த வரியை மட்டும் கத்த சிந்தனை போட்டு அவளை கூப்பிடும் போது நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லணும். கத்திர சிந்திர போட்டதுனால உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். கண்களை மூடி கத்தருடைய சமூகத்துல கடந்த நாட்டில் கூப்பிட்டீங்க, ஆனா எப்படி கூப்பிட்டீங்க? உண்மையிலே இந்த பிரச்சனை மாறணும்ன்ற மனநிலையில கூப்பிட்டீங்களா, இல்ல தோராய ஜபம் ஒரு கடமைக்கான ஜபம் உண்டு? நம்ம கிறிஸ்தவன மாறிட்டோம், நைட்ல ஜபம், காலையில ஜபம், இது நடக்கிறது தான். நீ காலையில சாயங்காலம் ஜபிக்கிறதுனால நீ உண்மையா கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. காலையிலேயும் சாயங்காலமா ஜபிக்கிறதுனால நீ உண்மையாதான் ஜபிக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கிறிஸ்தவங்க நம்ம அதனால ஜபிக்கிறோம். அந்த மனநிலை நீங்க மாற்றப்பட்டு நீங்க என்ன ஜபிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை உண்மையிலே மாறணும் அந்த மனநிலைக்குள்ள நீங்க வந்து அப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்க ஜபிக்கணும். அதான் கண்டிப்பா விரும்புறேன். அந்த கூப்பிடுதலுக்கு தான் உங்களுக்கு பதில் உண்டு. இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்க ஜெபிக்கிறோம், காலைல ஜெபிக்கிறோம், சாயங்காலம் ஜெபிக்கிறோம், அது அல்ல. அது கடமைக்கு ஜெபிக்கிற ஜெபம், அது ஒரு பாரம்பரியமான ஜெபம், அது அல்ல. இன்னைக்கு உங்க மனநிலை மாறணும்னு கத்தர் விரும்புற இது கத்த தீர்க்கமா சொல்ற வார்த்தை. உங்களுக்கு இது ஆயத்த மணியை தியானித்து உங்களுக்கு சொல்ற வார்த்தை இல்லை. ஸோ கத்த இந்த சிந்தனை போட்ட போது இந்த பாடல் வரியை எடுத்து அவங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். கத்தனுடைய இடைப்படுறேன். உங்க செஞ்சல் ஒரு மாற்றத்தை கத்தை ஏற்படுத்த விரும்புறார். உங்க செஞ்சல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறார். வீட்டை ஜெபிக்கிறீங்க உண்மை, நான் உங்களை குறைய சொல்லல, ஆனா அந்த ஜெபம் எப்படி இருக்குது அதான் கேள்வி. நீ ஜெபிக்கிறது உண்மை, பரத்தோட ஜெபம் பண்றீங்க, ஆனா உண்மையிலே இந்த பிரச்சனை நீங்கிடணும் அந்த மனநிலையில உள்ளத்துல நீ ஜெபம் வாயிலிருந்து வார்த்தைகள் வருது, ஆனா உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வரல. ஜெபம் என்பது வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும்.
வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும், அதான் ஜபம். உதட்டுல வர்றது ஜபம் இல்ல. ஆனா சொல்ல பல பேர் பார்த்து சொல்லுவா, இந்த ஜனங்களோ உதட்டினால் என்ன கனம் பண்றாங்க, ஆனா இருதயத்திலோ என்ன பண்ண தூரம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உதட்டுல வார்த்தை வருது, ஆனா உள்ளத்துல அந்த வார்த்தை வரல. இப்ப ரெண்டாவது ஒரு சொல்லணும்னா, உள்ளத்துல இருந்து வார்த்தைகள் வரணும், உள்ளத்துல இருந்து வார்த்தைகள் வரணும். உங்க ஜபத்துக்கு வார்த்தை, நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறன்றது முக்கியம் இல்ல, எப்படிப்பட்ட மனநிலையோடு ஜபிக்கிறன்றது தான் இப்ப முக்கியம். நாங்க 2 மணி நேரம் ஜோம் பண்ணோம், 1 மணி நேரம் ஜோம் பண்ணோம், நைட்ல ஜோம் பண்றேன், பகல் எல்லாம் உண்மை. நான் உன தப்புன்னு சொல்ல, நீ ஜபிக்கணும் சொல்லல. ஆனா அந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருதா உதட்டிலிருந்து வருதா? அந்த வார்த்தை உதட்டிலிருந்து வருதா உள்ளத்திலிருந்து வருதா? உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு தான் பதில் உண்டு, அதான் உண்மையான கூப்பிடுதல். உதட்டுல மட்டும் வர்ற வார்த்தைக்கு அது பார்மாலிட்டி, அது ஒரு கடமைக்கான ஜபம். அந்த ஜபத்துக்கெல்லாம் கட்ட பதில் கொடுக்க விரும்பல. அது பயம் மது கொடுக்க விரும்பல. பத்மையை கூப்பிட்டான், எப்படி கூப்பிட்டான்? உண்மையா கூப்பிட்டான். இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறின ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். நீங்க உங்க வீட்டுல சின்ன பிரச்சனையோ அது பெரிய பிரச்சனையோ, ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறணும், அந்த மனநிலையோடு உட்கார்ந்து அதுக்காக என்ன செய்யணும்? உதட்ட ஜெபிக்காம உள்ளத்திலிருந்து ஜெபிக்கணும். அன்னார் உதட மாத்திரம் அசைஞ்சிச்சு, அவள் உள்ளத்திலே ஜெபமண்ண, உள்ளத்துல அவ ஜெபமண்ண, உள்ளத்திலிருந்து ஜெபமண்ண. உங்க ஜபனி உதட்டுல வருதா உள்ளத்திலிருந்து வருதா? உதட்டிலிருந்து ஜெபம் வரும், உள்ளத்திலிருந்து ஜெபம் வரும். உங்க ஜெபம் உள்ளத்திலிருந்து வருதா உதட்டிலிருந்து வருதா? நிறைய நேரம் ஜெபிக்கிற பிரச்சனை இல்ல, ஆனா என்ன மனநிலையோடு உடனே ஜெபிக்கிறீங்க, அதான் முக்கியம். அந்த மனநிலையோடு, சரியான மனநிலையோடு ஜெபிச்சா உங்க கூப்பிடுவதற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது காண்டவர் போதுமானவர். அன்பின் பல்லோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துல சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. கூப்பிடுதலுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க உண்மையா கூப்பிட கற்றுக் கொடுங்க, கிருபை கொடுங்கப்பா. உண்மையான கூப்பிடத்துக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கான்னு போறேன். நாங்க உண்மையா கூப்பிடணப்பா. ஒரு கடமைக்கான ஜபம் செய்யக்கூடாது, ஒரு பதில் வராத ஜபத்தை நாங்க பண்ணிடக்கூடாது. கூப்பிடுறோம், அது பதில் கொண்டு வரக்கூடியதா இருக்கணுமே தவிர அது பதில் கொண்டு வரக்கூடாததா இருந்துடக்கூடாது. எங்க ஜபம் வீணா போயிடக்கூடாது, நாங்க படுற பிரயாசம் வீணா போயிடக்கூடாது, எங்க ஜபங்கள் வீணா போயிடக்கூடாது, எங்க உபவாசம் வீணா போயிடக்கூடாது, எங்க கண்ணீர் வீணா போயிடக்கூடாது. உண்மையா ஜபிக்க எங்களை கிருபையை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க சார். இன்னங்க சின்ன ஜபம் பண்ணாலும் எங்க உதட்டுல நாங்க ஜெபிக்க கூடாது, எங்க உள்ளத்துல இருந்து நாங்க ஜெபிக்கணும். உதட்டுல ஜெபிக்க கூடாது, எங்க உள்ளத்துல இருந்து நாங்க ஜெபிக்க இந்த நேரத்துல எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க சாமி. கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். தகப்பனே உள்ளத்துல இருந்து ஜெபிக்க கிருபைகளை கொடுத்து தேவனே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்க ஜெபிக்கிறோம். உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும், எங்க கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்தான ஜெபிக்கிறோம். சோர்ந்து போனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. யாரெல்லாம் சோர்வுக்குள்ள வந்திருக்கிறாங்களோ அந்த சோர்வையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை தூக்கி எடுத்து பலப்படுத்தி தேவனே நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி நான் கூப்பிட நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார் என்ற மனநிலையோடு கூப்பிட்டு அந்த பதில்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற கிருபைகளை ஆண்டவரே இந்த நேரான பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எல்லா விதமான தடைகளை விலகட்டும், கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும்.
ஆளுக செய்து காத்துக் கொள்ளுங்க. உன் நாமத்தை உயர்த்துங்க, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.